அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒன்றியம் அலப்புப்புரம் ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். பல்வேறு கிராம சபை, ஆர்டிஐ, சிஎம்செல், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் பற்றிய பதிவுகள் தொடர்ந்து சிஎம்செல் ஜான்சன் சேனலில் பதிவிட்டு வரேன். நம்முடைய வீடியோக்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஆர்டிஐ ஆக்ட் 2005 செக்ஷன் 2J படி கிராம எந்த ஒரு அரசு அலுவலகத்தையும் இந்திய குடிமகன் ஆய்வு பண்ணலான்னு சொல்லி கடந்த ஒரு 3-4 தினங்களுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பதிவிட்டிருந்தேன். மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஒன்றிய ஒருங்கிணைப்பாளர் திரு காளியப்பன் அவங்க வந்து இன்றைய தினம் வந்து கிராம நிர்வாக அலுவலகத்தை ஆய்வு செய்தாங்க. இது குறித்து ஏற்கனவே நான் வீடியோ பதிவிட்டிருந்தேன். ஆய்வு பண்ணுறது மட்டுமல்லாது, அவங்க வீடியோ எடுக்கிறக்கும் அனுமதி கொடுத்துருந்தாங்க. அந்த அனுமதியோடு இன்றைக்கி அவங்க ஃபுல்லாக வீடியோ எடுத்திருக்காங்க. அந்த வீடியோ எடுத்த ஷூட்டிங் காணொலிகள் தான் இதுக்கு பின்னாடி நம்ம பார்க்க போகிறோம். என்னுடைய இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலில் சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். என்னுடைய சேனலில் பிளேலிஸ்ட் போனீங்கன்னா, ஆர்டிஐ தனித்தொகுப்புகள், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்டு, ஜிபிடிபி, கிராம சபை தொகுப்பு, கிராம சபை ஆலோசனை, கவர்மெண்ட் அறிவித்த ஒரு சில நிதி உதவி திட்டங்கள் குறித்து தனித்தனி தொகுப்புகளாக நிறைய வீடியோக்கள் இருக்குது. 2J ஆய்வு இன்றைக்கி பண்ண அந்த டீட்டெயில் இப்போ அடுத்த காணொலியில் ஜாயின் காணொலியாக வரும். ஆர்டி தொடர்பான எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேங்க்யூ. ஃபுல் வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கும். நீங்களும் உங்கள் பகுதியில் உள்ள அரசு அலுவலகங்களை கலாய்வு பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தடையானை பதிவேடு எல்லா வில்லேஜ்லயும் இருக்கும். நமக்கு தடையானை கிடையாது. ஜீரோ கலர்ஸ் நிபந்தனை பட்டா பதிவேடு அப்படி இல்லை. நிபந்தனை பட்டா பதிவேடு நீங்க சொல்றது இலவச வீட்டுமன பட்டாவா இருக்கலாம். ஆமா சார், அதுவும் தனியா ஒரு இதுல சொல்லிருக்காங்க. இலவச வீட்டுமனை பட்டா பதிவு தொடர்பான பதிவேடு தனியா கொடுப்பாங்க. அதை நாங்கள் வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு ஆடியோ விஷயம் தான் நாங்கள் ரிப்போர்ட் கொடுப்போம். அதை மறுபடியும் அது தவறான பட்சத்தில் அதை திருப்பாங்க. சப்ளைட்டு போய் ஆர்டர் போட்டால் அது தாசில்தாரோட ஆர்டரை வந்து ஓவர் டேக் பண்ண முடியும். ஆச்சரியம் வந்தது எதுவும் நம்ம வந்து பதிவேடாக வந்து பதிவேடாக கிடையாது. சந்தன மர பதிவேடு இருக்கு. பூஜ்யம் பூஜ்யம். மீன்வள பதிவேடு சார் இப்போ பஞ்சாயத்து மூலமாக போகிறாங்க. பஞ்சாயத்தில் மூலமாக எந்த மீன்வள பதிவேடு இருக்குல்ல, குளம் இல்லை, அதனால் கால்நடை பதிவேடு சார். கால்நடை பதிவேடு உண்டு, ஆனால் இப்போ வந்து அந்த கால்நடை மருத்துவத்துறையோட நம்ம ஆஃபீஸில் இருக்கா சார்? ஆமாம், ஒரு பதிவேடு அதை மெயின்டைன் பண்ணுறோம். புள்ளி விவரம் பதிவேடு புத்தகை பதிவேடு கல் டிப்போ பதிவேடு அது சர்வே டிபார்ட்மெண்ட் தனி பதிவேடு இல்லை, அந்த ஜமா பிரதின்னு சொல்லுவாங்க. அப்போம்போது அவங்க வந்து இந்த வில்லேஜ்க்கு இவ்வளவு கல் வந்து இருப்பு இருக்குது அப்படின்னு அவங்க எழுதி கொடுப்பாங்க. அது தொடர்ந்து ஏதாச்சும் ஆவணம் இருக்கா சார்? தனியாக ஆவணம் யாரும் தலை சுற்றி அதெல்லாம் ஒன்று தான் தப்பாக செஞ்சா. மழை பதிவேடு
மரம் நடு பதிவேடு உண்டு அது வருஷ வருஷம் அதை நம்ம நடுறது இல்லைல்ல அதை மெயின்டைன் பண்ணால் நல்லா இருக்கும் சார் அது பதிவேடு மாதிரி சமூக அரசுலாம் மரத்தை டெய்லி ஏதாவது ஒரு இது பண்ணுறது புராதான அதாவது இல்ல அந்த